உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பாக இருந்த கடக ராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக பல வகையிலே உச்சத்தை தொடக்கூடிய ஒரு ராசியாக இந்த கடகராசி அமைகிறது. ஏன் கடகராசி உச்சத்தை தொடும் என்று சொன்னால், அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. அப்போது கடகத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாகவும் தொழில் ஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய 5-10 உடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே சம சப்தம ஸ்தானத்தில், அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வீட்டு ஓனராக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனராக இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்து உச்சம் பெறுகிறார். பொதுவாக இது ஒரு அதி அற்புதமான உச்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பல நேரங்களில் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் உச்சம் பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனரோடு அவர் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு இந்த முறை செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 உச்சம் பெற இருக்கின்றார். அந்த 5 உச்சத்திலே இது 4வது முறையாக அமைகிறது. இன்னும் ஒரு முறை அவர் உச்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கடகராசி அன்பர்களே. அப்போது 10வது அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி உச்சம் பெற்று உங்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே போல் 5வது அதிபதி உச்சம் பெற்று உங்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். தனித்து இருந்த சனி பகவான் மட்டும் கடகராசியை பார்த்தனா காரணத்தினாலே சனியுடைய பார்வை கொடுமையான பார்வை, அசுபமான பார்வையாக அமைந்துவிட்டது. அதில் மங்களகாரகன் இணைந்து பார்க்கின்ற பொழுது அதுக்கு மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில் மங்களகரமான செய்திகளுக்கு செவிக்கு மங்களகரமான செய்திகள், தொலைதூரத்திலிருந்து மங்களகரமான செய்திகள், உங்கள் தொழிலாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் அதில் மங்களகரமான விசேஷங்கள்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுதலாக அந்த இடத்துல சுக்கிரன் இணைந்திருக்கிறார். 4வது அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதி அவரும் இந்த சுக்கர பகவானும் அங்கே 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்போது கடகராசிக்கு அடிக்கப் போகுது யோகம். ஒரு பக்கம் 5-10 உடைய செவ்வாய் பகவான், இன்னொரு பக்கம் கடகத்திற்கு 7 குடையவன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 4வது இடம் மற்றும் 11வது வீட்டுக்குரிய சுக்கிரன், இந்த சுபகிரகங்கள் எல்லாம் சுபத்துவம் பெறுகின்ற வகையில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று கடகராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த மார்ச் மாதம் கட்டாயம் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சரிதான், ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த சிறு குழந்தைக்கு கூட நன்மை தரக்கூடிய அல்லது நன்மை நடக்கும். ஒரு படிக்கிற குழந்தை, ஒரு படிக்கிற பையன் அல்ல படிக்கிற பொண்ணு, அது பரீட்சையில் நல்ல முறையில் தேர்வு ஆகும். அதே போல் நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், உயர்கல்வி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், அதே போல் சிஏ படிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் குரூப் எக்ஸாம்லாம் எழுத அதுக்காக ஸ்பெஷலாக படிக்கக்கூடியவங்க, அப்போ மாணவர்கள் கல்வியில் சிறந்த விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு, ஏன்னா சுக்கிரன் செவ்வாய்
திருமண தடைகள் விலகும், விதிப்படி. ஏன்னா கூட இருக்கிறது அங்கே விதி. அப்போ விதிப்படி கர்மா பிரகாரம் பெண்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருந்தாலும் சரி தான், கடகராசி நேயர்களை திருமணம் கைகூடும். தள்ளிப்போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், வயோதிக திருமணங்களுக்கு 40 வயசாகுது சார், 52 வயசாகுது சார், இன்னும் அவர் மனப்பையன்தான், மாப்பிள தான் அவர். தள்ளிப்போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், ஆசைப்பட்ட திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இந்த திருமணங்கள்லாம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. இந்த மார்ச் மாதம் அது கை கொடுக்கும், சக்ஸஸ் பண்ணுவீங்க கடகராசி நேயர்கள். அதே போல தான் குழந்தை பாக்கியம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதியாக, அவரே லாபஸ்தான அதிபதியாக மாறி 5ஆம் அதிபதியோடு இணைகிறார். எவ்வளோ பாருங்கள், 4, 5, 11 சம்மந்தப்படுது. அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அதன் பிரகாரம் அதுக்கான உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பர்களே வெற்றி பெறுவது, குழந்தை பாக்கியம் உண்டு. சாரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி தான் இங்கே உச்சம் பெறுகிறார். அப்போது தொழில் ஸ்தானம் சிறந்து விளங்கும். அது எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தால், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தனிநபர் வருமானமாகிற ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரை டாக்டர்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டிங், ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸு, சிஏ, ஆடிட்டர்ஸ். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் கூட புதன் வந்து உங்களை கிராஸ் பண்ணி போகிறார். அட்வகேட்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ். அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது ஸ்கூல் செக்டர்ஸ், இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ரீஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய தொழிலாக அமைகிறது. இப்போ ஸ்கூலில் எடுத்தீங்கன்னாக்கா 2-3 வருஷமாக மூடியே வச்சுருக்காங்க, அவங்களாம் இப்போ திரும்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வருமானம், இனிமே தான் வருமானமே அவங்க தொடங்க போகிறாங்க, ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. அப்போது கடகராசியை பொறுத்தவரையில் தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல தாங்க வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். வேலை செய்கிற இடத்துல பெண்கள் செய்யாத தவறுக்கு ஒரு தலைகுனிவு. அப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க, நான் உங்கள் பேரில் அதை பழி போட்டிருப்பாங்க சனி பகவானுடைய கருணையினாலே. அதே போல் பெண்களால் தொந்தரவு, ஆண்களால் தொந்தரவு. உங்களுடைய பதவி உயர்வு அங்கே தடைபடுகிறதா, உங்களுடைய வருமானம் தடைபடுகிறதா, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்ஸ் அது வந்து அங்கே ஸ்ட்ரகிள் ஆகுதா, இதெல்லாம் காரணம் வந்து அந்த சனி பகவான் தனித்த பார்வை தான். அந்த கஷ்டம் விலகுது. அப்போது ஜாபை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல போஸ்டிங் கிடைக்கும், பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணியிடை மாற்றங்களுக்கும், உயர் அதிகாரிகள், ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, அது ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ, எனி ஒன், நல்ல ரேங்க், ஒரு ஹையர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக அரசியல், அரசியல் என ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், சிறப்பானதாகவே இருக்கும். சூரியனுடைய சேர்க்கை, சூரியன் குருவுடைய சேர்க்கை, நிச்சயமாக கடகராசி என்பர்களே அரசியலில் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்ல வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனை, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு முதல் நிலை தலைவராக இருந்தாலும் சரிதான், முதல் நிலை, எத்தனையோ முதல் நிலை தலைவர்கள், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கே கூட நம்ம ஜாதகம் பார்க்கின்ற பொழுது நான் சொல்வது உண்டு, தடைகள் எல்லாம் விலகப் போகிறது கடகராசியை சார்ந்த அரசியல் நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கான மாதமாக அமைகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்ற வார்த்தைக்கு இணங்க சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, இது உங்களுக்கான மாதம். இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகிறதா, வீண் போகாது. உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், நல்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.
சினிமா துறைக்கு சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது. அதே போல் குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் சனி பகவானுடைய சேர்க்கையெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே செவ்வாய் ஆணாகவும் சுக்கிரனை பெண்ணாகவும் நாம் பாவித்தோமே ஆனால் கணவன் மனைவி இருவரும் இணைந்திருக்கிறார்கள். அப்போது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம இடத்துல எத்தனையோ பிரிந்த கணவன் மனைவிகளை நம்ம வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறோம். பிரிஞ்சு 6 வருஷம் ஆனவங்க, டிவோர்ஸ் கேட்டவர்கள், இதெல்லாம் நிறைய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள்லாம் செய்தவங்களெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். அப்போது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் கடகராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்து கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.